அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட்டித் தேர்வு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூ ஆர் டை, இந்த வாசகம் வந்து தெரிஞ்சது தான், செய்யலை செத்துமடி அப்படிங்கிறது. ஸோ இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன், சரிங்களா? நம்ம அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்குருவோம், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். இது தாண்டா என்னோடய லாஸ்ட் எக்ஸாம், இதில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. பாஸ் பண்ணவங்க மீன்ஸ் வேலை வாங்கினவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது தான், இதை விட்டால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வேலைக்கு போனவங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ போடுற எஃபோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நீ வந்து ஏனோ தானே படிச்சிருப்ப, ஆனால் இந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என் உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்காக அவனோட முழு எஃபோர்ட்டையும் போடுறான். முழு எஃபோர்ட்டையும் போடுறவன் கண்டிப்பாக என்றைக்குமே வந்து தோக்க மாட்டான், கண்டிப்பாக ஜெயிப்பான், ரைட்டா? ஒரு சில பேருக்கு வேணால் தடங்கள் வந்து வந்திருக்கலாம், ஆனால் மேக்சிமம் முழு எஃபோர்ட் போடுறவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட மனசில் ஓடிக்கிருக்கிற திங்கிங் என்ன அப்படின்னா, எக்ஸாம் வருமா வராதா, இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா, அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா, இந்த மாதிரி திங்க் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த ஃபோக்கஸில் போகிறவன் அந்த ஃபோக்கஸில் போய்கிட்டே தான் இருக்கான், ரைட்டா? அவனோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமில் நான் அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஃபோக்கஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்து அவன் திடீர்னு எக்ஸாமை போட்டு விட்ருவான், நோட்டிஃபிகேஷன் விட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், இப்படியே யோசிச்சிட்டே இருப்பீங்களா? எப்பயுமே யோசிக்காதீங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது, ரைட்டா? நீங்கள் வந்து மைண்டை வந்து குழப்பவே செய்யாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 10 லட்சம் பேரோட வாழ்க்கை அல்லது 20 லட்சம் பேரோட வாழ்க்கை வந்து இருக்குது. இதை நம்பியே நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டிலேருந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறாங்க. வீட்டில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் வந்து நல்ல பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுகளை வாங்கிட்டு இதையே நம்பி வந்து இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மனசு தளராமல். அப்படிங்கிறப்ப அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் இப்படி யோசிக்கலாமா? யோசிக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இப்போ குரூப் 2 சிலபஸ் இருக்கா, இப்போ குரூப் 2 சிலபஸை வச்சு நீங்கள் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, 100% சிலபஸ் இருக்குது, 100% கவர் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் முடிஞ்ச அளவு 80% இல்லை 90% உங்களால் கவர் பண்ண முடியும். எல்லா சோர்ஸும் நம்ம புக்கிலேயே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புக்கை கரைச்சி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியும் அவ்வளோக்கெவ்வளோ படிங்க. எவ்வளோக்கெவ்வளோ டெஸ்ட்டு போட முடியும் அவ்வளோக்கெவ்வளோ டெஸ்ட் போடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணுங்கள், சரிங்களா? இதெல்லாம் திங்க் பண்ணவே செய்யாதீங்க. இந்த கமெண்ட்லாம் நான் அவரோட பார்த்தேன், வேலை கிடைக்குமா கிடைக்காத, எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டால் நான் அடுத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்குறப்ப. ஸோ இந்த மாதிரி நீ திங்க் பண்ணாலே நீங்கள் வந்து தோத்துருவீங்க, இதை நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. அடுத்து வர்ற எக்ஸாமில் நான் செலக்ட் ஆகணும், இதுதான் என்னோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது தான் தாரக மந்திரம். எக்ஸாம் அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக, வந்து ஒரு மாடல் டெஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைமை கீப் அப் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாலும் சரி, லாஸ்ட் அட்டெம்ப்டாலும் சரி, உங்களோட முழு எஃபோர்ட்டு, இது தாண்டா என்னோடய முழு எஃபோர்ட், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறேன். யாருமே உங்களோட முழு எஃபோர்ட்டை நீங்கள் போட மாட்டீங்க. முழு எஃபோர்ட்டை போட்டிங்க அப்படின்னா நீ என்ன நேரம் நீங்கள் பாஸ் பண்ணி உட்காந்துருப்பீங்க. முழு எஃபோர்ட்டை போடாதனால தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் வருமா வராதா, இந்த எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கீங்க இன்னும். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படியோ நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த நாளில் இருந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்து வர எக்ஸாமில் உங்களால் செலக்ட் ஆக முடியும். 100% உங்களோட முழு ஒத்துழைப்பை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, நோக்கம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக கோலை வந்து செட் பண்ணணும். அந்த கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்கணுமே தவிர, இடையில ஃப்ரெண்டு கூப்பிடுறான், இடையில ஃபங்க்ஷன் வந்துச்சு, இன்னைக்கு படிக்கல நாளைக்கு படிச்சுக்கலாம், இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் 5 வருஷமோ 6 வருஷமோ படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களால கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு வேலை குரூப் 4 வேலை வாங்குறதுக்கு அவ்வளோ வருஷம் படித்து கடைசியில் வந்து
லாஸ்ட்டு கட்டத்துலேயோ ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் நேற்று வந்தவன் ஒரு வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டான், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றுதான் வந்தான், ஒரு வருஷம் தான் ஆச்சு, ஆனால் படித்து பாஸ் பண்ணிட்டான். அப்போ அவனை பார்த்து உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, அடடா அவன் வேலைக்கு போயிட்டான், அவன் வேலைக்கு பார்த்ததை பற்றி நீங்கள் பொறாமப்படப்படுங்க, ஆனால் என்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த ஏக்கத்தை வந்து கொண்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு அவன் வேலைக்கு போயிருக்கானா, அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் அதை பாருங்கள். ஒரு வருஷத்தில் அவன் வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அப்போ அவன் என்ன பண்ணான், ஒரு வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டான், அந்த எஃபோர்ட்டை கண்டுபிடிங்க. உங்களோட முழு எஃபோர்ட்டை வந்து உள்ளே இறக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறல, உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை நீங்கள் எப்போ நீங்கள் வந்து காமிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக தேடி வரும். நான் இப்போ அடித்து சொல்கிறேன், முழு எஃபோர்ட் போடுங்க. இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நானும் அவனும் ஒரே மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ஆக்கிடலை. அவனை விட ஒரு மடங்கு நான் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் பொறாமப்படக்கூடாது, கரெக்டான போட்டியாக இருக்கணும். எல்லாத்த விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்து நான் வந்து படித்து இப்போ ஒரு ஒரு பாடத்தை வந்து ஒரு மணி நேரத்தில் ஒருத்தர் வந்து படிக்கிறான் அப்படின்னா, அதில் நம்ம ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து மாற்றிக்கணும். யாருக்குமே இங்கே வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறது தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் போதும், சரிங்களா. முழுசும் இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து வழிகாட்டணும்னு அவசியமே கிடையாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக வந்து எக்ஸாம் வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து கைடு பண்ணி தான் பாஸ் ஆகணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்களை நீங்களே வந்து தேத்திக்கோங்க. உங்களை நீங்களே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து படித்து எவ்வளோக்கு எவ்வளோ போட்டித் தேர்வுக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கையில் சீக்கிரமே வரும். நீங்கள் உங்களோட தப்பு என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். போன ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அந்த எக்ஸாமில் நம்ம ஏன் விட்டோம், 140 கேள்வி போட்டிருக்கோம், ஏன் 140 கேள்வி தான் போட்டிருக்கோம், ஒரு 10 மைனர் மிஸ்டேக் விட்டோமே அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிறைய பேர் இந்த குரூப் 4ல போன குரூப் 4லையே 167 166 இந்த க்வெஸ்சன் போட்டு வேலையை விட்டவங்க இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு நூல் இலையில் ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக லாஸ்ட் வர வந்துட்டீங்க, அந்த இடத்துல வந்து கை தவறிட்டீங்க, பரவாயில்ல திரும்ப ஏறுங்க, உங்களால் முடியும். இந்த இதை விட இன்னும் உயரத்துக்கு வந்து உங்களால் போக முடியும். அடுத்து வர்ற எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து உறுதி அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4 விட்டால் என்ன, நான் குரூப் 2க்கு போவேன், எனக்கு அந்த லெவல் வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு நீங்கள் வந்து படிங்க. இந்த டைமை வந்து விட்டுறாதீங்க, நான் இப்போ தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இந்த டைமை விட்டுறாதீங்க. இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் வந்து லாக் ஆயிடுவீங்க, வீட்டில் வந்து ஆள் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருப்பீங்க, கிராமத்துக்கு போயிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து விட்டுருவீங்க, அப்படியே மறந்துடுவீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மறக்கிறனால ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்ப படித்து வருவீங்க. ஆனால் உங்களை தாண்டி ஒருத்தன் போய்கிட்டு இருப்பான், அதாவது உங்களுக்கு பின்னால் வந்தவன் உங்களுக்கு முன்னால் போயிடுவான். அப்போ இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் முந்திக்கிட்டு போய் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். வந்து எல்லோரும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படித்து நீங்கள் முந்திட்டு முன்னால் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிரும். இதுதான் இங்கே விஷயம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆனவங்க இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, கரெக்டாக இருக்கும், கோல் வந்து செட் பண்ணிடுவாங்க, இதில் தான் போகணும், இந்த எக்ஸாமில் நான் அடித்தே ஆகணும், வேறு வழி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போயும் சொல்கிறேன், லாஸ்ட்டு சான்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படித்தா போதும், 5 மணி நேரம் படிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி படித்தது வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ ரிவிஷன் டெஸ்ட்டு போடுங்க, ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருங்க. யூடியூப்லாம் இப்போலாம் நிறையா வந்து டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டை போடுங்க, டிஸ்கஷன் நிறையா வந்து பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குது. மற்றபடி டைமை போட்டு குழப்பாதீங்க, அதாவது இந்த டைமில் வந்து குழப்பாதீங்க, கொரோனா வந்துருச்சு, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும், எக்ஸாம் வருமா வராது, அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட கோல் என்ன, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸை முதல்ல முடிங்க, 100% முடிங்க. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, என்ன யோசிங்க, நான் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டேன், 100% நான் வந்து தயாராகிட்டேன், எனக்கு இப்போ எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் யோசிங்க. அது வரைக்கும் யோசிக்கவே செய்யாதீங்க, ரைட்டா. இப்போ எக்ஸாம் தள்ளி போகிறது உங்களுக்கு ஒரு வேளை நல்லதுன்னு நினச்சிட்டு போங்க, சரிங்களா. இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், அப்போ எக்ஸாம் தள்ளி போகிறது வந்து நல்லதா, ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு,
இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் போல இன்னும் எக்ஸாம் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுறது, காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுனால தான் இப்போ எல்லாமே வந்து டிலே ஆகுது, ரைட்டா? சூழ்நிலை வந்துடுறப்ப உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒன்றை மாதிரியே ஒன்றை விட கஷ்டப்படுறவனு இருக்கத்தான் செய்கிறான், அவனுக்கு இது பிரச்சனை தான் அப்படிங்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போடுங்க. வேறு எதுவும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அன்வான்டாக திங்க் பண்ணாதீங்க. வரும் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக வரும். எக்ஸாம் வரவனா போகவே போகாது, ரைட்டா? நன்றி.